எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பிளாக்படி தமிழ். டுடே விளாக்ஸ் அபவுட் லாங் ரைட் R15 V4 R15 M வேரியன்ட் நான் வச்சிருக்கிறேன். ஸோ V4 வந்து நியர் சேம் தான், ஓகேங்களா. ஸோ R15 M லாங் ரைட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற பற்றி டிஸ்கஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த விளாக் ஃபுல்லாகவே வந்து அதை பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம், ஓகேங்களா. சரி, ஓகே, இவ்வளோ சொல்கிறோமே, நம்ம எவ்வளோ வந்து ரைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 700 கிலோமீட்டர்ஸ் வந்து இது வரைக்கும் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம். இதோ ஸோ 700 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கிறோம் வித்தின் 1 டேயில். அதனால் அதை பற்றி நம்ம தாராளமாக வந்து பேசலாம். ஃபஸ்ட் லாங் ரைட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து ரைடிங் கம்ஃபர்ட் அப்படிங்கிறது தான் வந்து மெயின் ரோலாக வந்து இருக்கும். ஸோ ரைடிங் கம்ஃபர்ட் இதில் எப்படி இருக்குது அப்படிங்கிற பற்றி சொல்லணும்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்குக்கு எவ்வளோ கம்ஃபர்ட் இருக்கணுமோ அவ்வளோதான் ப்ரோ இருக்குது. இப்போ நமக்கு வந்து அட்வென்ச்சர் பைக்ஸோ இல்லைனா வந்து டூரிங் பைக்ஸ் கூட நம்ம வந்து கம்பேர் வந்து பண்ண முடியாது. இது ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக். ஸோ கொஞ்சம் கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, அதனால் வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக தான் இருக்குது. சரி, ஓகே, இந்த ஹேண்டில் பார்ஸ் இப்படி கொடுத்ததுனால நம்மளோட பாடி பெயின் எந்த அளவுக்கு வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி வந்து பார்க்கலாம். இப்போ எனக்கு முதுகு வலி வந்து வரவே இல்லை. மேபி அது என்னோடய பாடி கண்டிஷனாக இருக்கலாம், அப்படி இல்லைனா வந்து ஹைட்டாக இருக்கலாம். ஸோ அதனால் எனக்கு வந்து முதுகு வலி வந்து வரல. என்னோடய ஹைட் வந்து 5.9 இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி 5.9 ஆர் 5.10 வந்து இருக்கும். நான் 6 ஃபீட் கிடையாது. ஸோ எனக்கு வந்து முதுகு வலி வந்து வரல. ஹேண்ட் பெயின் வந்து இருந்துச்சு. அதாவது நம்ம இப்போ விஸ்ட் பெயின் கூட அந்தளவுக்கு இல்லை. நம்ம ஷோல்டர் பெயின் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஷோல்டர் பெயின் வந்து ரைட் சைடு மட்டும் வந்து ஹெவியாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா நம்ம ஆக்சிலேட்டர் வந்து பிடிச்சிக்கிட்டே இருக்கிறோம்ல. ஸோ அதனால வந்து ரைட் சைடு ஷோல்டர் பெயின் வந்து கொஞ்சம் ஹெவியாக தான் இருந்துச்சு. அதில் நான் வந்து ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பட் ஒரு 1/2 ஹவர் ரெஸ்ட் எடுத்து போனோம் அப்படின்னா வந்து ஓகே. நான் ஓட்டிகிட்டு வந்துட்டு நைட்டு வந்து லைட்டாக தைலம் தடவிட்டு படுத்துட்டேன். படுத்து காலைல எழுந்தே ஃப்ரெஷ்ஷப்பாக தான் இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ ரைடு மறுபடியும் பைக் எடுத்துகிட்டு வந்து சும்மா ஒரு ரைட் போகலாம், ஒரு ப்ரீ செக் ஒன்று வந்து விடலாம். ப்ரீ செக்கா போஸ்ட் செக்கா எப்படியோ ஒன்று, பட் ஒரு செக் வந்து நம்மளோட ரொம்ப தெரிஞ்ச நம்பிக்கையான ஒரு ப்ரீமியம் ஒர்க் ஷாப் ஒன்று இருக்குல்ல. ஸோ அங்கே போயிட்டு வந்து லைட்டாக வந்து அவங்களோட பார்வையில் விட்டுட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து கேட்கலாம். ஏன்னா மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் எதுவும் வந்து இருக்கலாம்ல, இல்லை பெர்த் மார்க்ஸ் எதாவது இருக்கலாம். ஸோ டோக்கியோவுக்கு வந்து அப்படி இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி எதாவது இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஈஸியாக வந்து ஃபைன் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால தான் அங்கே வந்து போயிட்டுருக்குறோம், நாகர்கோவில் வந்து போயிட்டுருக்குறோம். ஸோ எனக்கு ஷோல்டர் பெயின் இருந்துச்சு, இப்போ மறுபடியும் எடுத்தோன்னே லைட்டாக வந்து வலிக்குது, மற்றபடி வந்து பெருசாக ஒன்றும் இல்லை. ஓகே, லாங் ரைடு வந்து ஹேண்ட்லிங் வந்து இப்படி தான் இருக்குது. ஃபுட் ரெஸ்ட் வைக்கிற இடத்துல வந்து ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது. என்னென்னா, நீங்கள் இப்போ 6th கியர் போட்டு 4000 RPM ஓட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக ரைட் சைடு ஃபுட் பேக்கில் மட்டும் வந்து வைப்ரேட் ஆகும். வைப்ரேட்னா நம்ம மொபைல் ஃபோன் ரிங் ஆகும்ல, அந்தளவுக்கு வந்து வைப்ரேட் வந்து இருக்குது. ஸோ அது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஒரு 5000 RPM டச் பண்ணிட்டால் அந்த வைப்ரேஷன் இல்லை, பட் 4000 வந்து கொஞ்சம் இருக்குது. அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. மற்றபடி கம்ஃபர்ட் சீட்டிங் கம்ஃபர்ட் சீட் உட்கார இடத்துல எரியுதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு 400 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஒன்றுமே தெரில. நல்லா ப்ராடான சீட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க, நல்லா ப்ராடு. நான் உட்காந்து ஃபுல்லாக உட்காந்துருக்கேன், எனக்கு சைட்லலாம் எரியவே இல்லை. நல்லா ப்ராடாக இருந்துச்சு, செம்மையாக வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு சீட்டிங். ஓகே, 400 கிலோமீட்டர்ஸ் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் வந்துச்சு. அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு நம்மிங் ஃபீலாக, ஒரு மாதிரி மரத்து போன மாதிரி ஒரு ஃபீல் வரும்ல. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப பெயின்ஃபுல்லான ரைடு வந்து கிடையாது. 600 கிலோமீட்டர்ஸ் வந்து தாராளமாக வந்து போய்க்கலாம் பெர் டேக்கு. சீட்டிங் வந்து ஓகே தான், பட் குஷனிங்காக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா குஷனிங்லாம் இருக்காது. பட் அந்த சைடில் அழுத்தும் தெரியுமா, சீட்டு சின்னதாக கொடுத்து சைடில் இப்படி அமைக்க அழுத்தும் தொடையில், அந்த மாதிரி ஃபீல் எதுவுமே வந்து இல்லை சீட்டில். சரி, ஓகே, நெக்ஸ்ட் கம்ஃபர்ட்டு. ஓகே, ரைடிங் கம்ஃபர்ட், சீட்டிங் கம்ஃபர்ட் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் வேறு என்ன கம்ஃபர்ட் வந்து பார்க்கலாம். இந்த சைடு இந்த ஆங்கிள் ஓகே. வேறு என்ன கம்ஃபர்ட் வந்து பார்க்கலாம் அப்படின்னா, ஓகே, நான் இந்த கை வந்து நமத்து போகிற மாதிரி இருக்கும், இந்த ரெண்டு விரல் வந்து ஒர்க் ஆகாது, அந்த மாதிரி எதாக இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா வந்து இல்லை. அதுக்கப்புறம் இதில் வந்து கியர் ஷிஃப்டிங்க்கு வந்து குயிக் ஷிஃப்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க. குயிக் ஷிஃப்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, லாங் ரைடில் நீங்கள் இப்போ வந்து நார்மலாக போயிட்டு இருந்தீங்க, அதாவது ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருந்தீங்க, நீங்கள் குயிக் ஷிஃப்டர் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. கொஞ்சம் நல்லா ரைஸ் பண்ணி போகிறீங்க, நல்லா த்ராட்டில் ஓப்பன் பண்ணி போகிறீங்க அப்படின்னா குயிக் ஷிஃப்டர் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு கியருக்குமே வந்து கொஞ்சம் நல்லா ஓப்பன் பண்ணி குயிக் ஷிஃப்டர் போட்டால் தான் ஸ்மூத்தாக வந்து இருக்குது, அப்படின்னா லைட்டாக வந்து அடிக்குது. செகண்ட் டு தேர்ட் மாற்றும் போது வந்து ஒரு அடி வந்து அடிக்குது, அது கொஞ்சம் என்ன கொஞ்சம் வந்து ரைஸ் பண்ணி போட்டால் தான் வந்து நல்லா இருக்குது. ஸோ அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா குயிக் ஷிஃப்டர் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டிராஃபிக்கெல்லாம் குயிக் ஷிஃப்டர் யூஸ் பண்ணி வந்து போக முடியாது. மெயினாக குயிக் ஷிஃப்டர் வந்து இதில் வந்து அப் மட்டும்தான், டவுன் வந்து கிடையாது, ஓகேங்களா. அதாவது ஆட்டோ பிளீப்பர் கிடையாது, ஒன்லி குயிக் ஷிஃப்டர், அப் மட்டும் தான் வந்து ஒர்க் ஆகும். அதனால் ஓகே,
ஸோ டிராஃபிக்கில் யூஸ் பண்ணுறது வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து கிடையாது. ஏன்னா ஆர்பிஎம் நம்ம ஃபுல்லாக ஓப்பன் பண்ண முடியாது, த்ராட்டில் ஓப்பன் பண்ண முடியாது. த்ராட்டில் ஓப்பன் பண்ணி ஓட்டினீங்கன்னா ஓகே, ஃப்ரீ ஷூட் வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகும். பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா, நார்மல் நீங்கள் R15 version 3 ஓட்டியிருப்பீங்க, சேம் தான், அதில் எந்த வித டவுட்டுமே கிடையாது எனக்கு. ஓகே, நான் வந்து ஒரு 80 வந்து க்ரூஸ் பண்ணேன், நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சம் அப்பப்போ போர் அடிக்கிற மாதிரி வந்து இருந்துச்சு, பட் இருந்தாலும் புது பைக்கில் ஸோ ரொம்ப வந்து ரஷ் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப வந்து ரஷ் பண்ண முடியாது. அண்ட் 100 கூட நீங்கள் ஈஸியாக க்ரூஸ் பண்ணலாம். 80 வந்து சாதாரணமாக வந்துச்சு, என்ன சொல்கிறது, நம்ம நார்மலாக வந்து வந்துச்சு. நீங்கள் தாராளமாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து 100 க்ரூஸ் பண்ணிட்டு வந்து போயிட்டே இருக்கலாம் இந்த பைக்கில், எந்த வித ப்ராப்ளமுமே வந்து இருக்காது. ஓகேவா? ஹீட்டிங் இஷ்யூ லாங் ரைடில் ஹீட்டிங் இஷ்யூ எப்படி இருந்துச்சு, நான் ரொம்பவே மினிமமான ஸ்டாப்ஸ் தான் எடுத்தேன். இன்னொன்று லைட்டாக மழை வேறு பெஞ்சிட்டு இருந்துச்சு, ஆனால் ஹீட் வந்து சுத்தமாக தெரியல, ஹீட்டே அடிக்கல எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. லைட்டாக கூட வந்து எனக்கு ஹீட் வந்து ஃபீல் ஆகலை. ஸோ அதனால் வந்து ஹீட்டிங் இஷ்யூ இல்லை அப்படின்னு வந்து சொல்லிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் மைலேஜ். மைலேஜ் நீங்களே வந்து போன ஒரு வீடியோ இல்லை ரெண்டு வீடியோக்கு முன்னாடி வந்து பார்த்துருப்பீங்க, 55 வந்து எனக்கு வந்து கிடச்சி சாலிடாக. நான் வந்து 80 வந்து க்ரூஸ் பண்ணிட்டு வந்து வந்தேன், 6000 ஆர்பிஎம் வந்து க்ராஸ் பண்ணல. ஸோ உங்களுக்கு தாராளமாக மைலேஜ் கிங்க், ஸோ சொல்லவே வேணாம் இந்த மைலேஜ் கிங். இந்த இத்தனை சிசியில் இப்படி ஒரு மைலேஜ் வந்து ஆசம் மைலேஜ். ஸோ தாராளமாக வந்து போதும், 55 மைலேஜ்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே அதிகம். ஸோ 55 மைலேஜ் வந்து சூப்பராக வந்து போதும். வேறு லாங் ரைடில் வேறு என்ன உங்களுக்கு வந்து தேவைப்படும்? ஓகே, வேறு ஏதாவது யோசிக்கிறேன், வேறு ஏதாவது தோணுச்சுன்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன். லாங் ரைடில் நம்ம போகும்போது வந்து எப்போவுமே வந்து ஒரே மாதிரி கிளைமேட்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்க முடியாது. ஸோ டிஃப்ரெண்ட் கிளைமேட்ஸ் வந்து இருக்கும். மழை பெய்யும்போது நம்ம வந்து ஹசார் லைட் போட்டு போகிறது வந்து ரொம்பவே வந்து ஒரு சேஃபான ஒரு விஷயம். ஸோ ஹசார் லைட் வந்து இதில் வந்து டிஃபால்ட்டாகவே கொடுத்துருக்குறாங்க நான் இருக்கு பார்த்திங்களா. ஸோ இதை வந்து ஹசார் லைட் போட்டிங்க அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல். என்ன, நம்ம இப்போ நார்மல் பைக்ஸ்லாம் வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணோம் அப்படின்னா, கொஞ்சம் குவாலிட்டியான ஹசார் லைட்ஸ்லாம் போனோம்னா எப்படி பார்த்தாலும் வந்து 1500 to 2000 வரைக்கும் வந்து வந்துடுது. அதனால் இது இதிலே கொடுத்துட்டாங்க. இது ரொம்ப 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 நல்ல விஷயம். லாங் ட்ரைவ் போகிறவங்களுக்கு கொஞ்சம் சேஃபாகவும் வந்து போய்க்கலாம். அப்புறம் மிரரோட விசிபிலிட்டிஸ் எப்படி இருக்குது அண்ட் வைப்ரேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வைப்ரேஷன்ஸ் அந்தளவுக்கு மிரரில் இல்லை, பட் விசிபிலிட்டி தான் வந்து பின்னாடி தெரிய மாட்டேங்குது. கையை நவுட்டி நவுட்டி வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. அது கொஞ்சம் வந்து இதாக இருந்துச்சு. அண்ட் ரெயின் கோட்டோ இல்லை நம்ம ஜாக்கெட்ஸோ போட்டோம் அப்படின்னா வந்து பாதி மறைச்சிக்குது, பாதி தான் தெரியுதா. ஒரு வண்டி நமக்கு பின்னாடி வருதா அப்படிங்கிறத வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியாது, பட் ஓவர்டேக் அடிக்க வருதா அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பின்னாடியே வந்துடுச்சுன்னா நம்மளால் பார்க்கவே முடியல. இப்போது லைட்டாக அது ஓட்ட கிடைக்க சைடு எடுக்குது அப்படின்னா கண்ணாடியில் வந்து தெரியுது. எனக்கு பர்சனலாக என்ன தோணுச்சு அப்படின்னா, ஹைவேஸில் போயிட்டு இருக்கும்போது ரைட் ஹேண்ட் வந்து ரொம்பவே வந்து வலிச்சுட்டே இருந்துச்சுல ஷோல்டரு. ஸோ நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் வந்து அப்பப்போ வந்து ஃப்ரீ பண்ணி எடுத்து வந்து டேங்க்கில் வந்து வச்சுக்கிடுவோம், அதனால் லெஃப்ட் ஹேண்ட் அப்பப்போ வந்து கொஞ்சம் ரிலாக்ஸில் இருக்கும், அதனால் ஷோல்டர்லாம் வலிக்கல. ரைட் ஹேண்ட் மட்டும் யூஸ் பண்ணிட்டே இருக்கிறோம்ல. ஸோ இவ்வளோ தூரம் கொடுத்துட்டாங்க, அப்படியே அந்த க்ரூஸ் கண்ட்ரோலையும் கொஞ்சம் கொடுத்துட்டாங்கன்னா இந்த கையை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுட்டு இந்த கை வச்சு வந்து பிடிச்சிக்கலாம்ல அப்படின்னு தோணுச்சு. ஆசை கொஞ்சம் அதிகமான ஆசை தான், பட் இருந்தாலும் க்ரூஸ் கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஃபீல் வந்து இருந்துச்சு. அப்புறம் குயிக் ஷிஃப்டர் இருக்கிறது ரொம்பவே வந்து ஒரு நல்ல விஷயம். கொஞ்சம் என்ன சொல்ல, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், இந்த கையை வந்து அடிக்கடி வந்து கிளச்சி கிளச்சி பிடிச்சிக்கிட்டே வந்து இருக்க வேண்டாம். ஸோ ஹைவேஸில் அது நல்லா வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருந்துச்சு. சொல்லுங்க ப்ரோ. என்ன ப்ரோ, அதுக்கு தான் இவ்வளோ ஸ்பீடாக வந்தீங்களா? கண்ணில் கண்ணீர் தெரிக்க. ஏய் ப்ரோ, நான் 80 தான், புதுசு இல்லை, அதனால ஸ்லோவாக போயிட்டு இருக்கேன். அப்படியா? ஓகே ஓகே ஓகே. ஹெல்மெட் போட்டு ரைட் பண்ணுங்க சரிங்களா? கண்டிப்பாக ப்ரோ, நம்புவாங்க ப்ரோ. ஹெல்மெட் கழுத்திட்டுமா? அந்த அளவுக்கு எடுக்க தெரியாது, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன் சரிங்களா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க.
செம்ம ஹாப்பி செம்ம ஹாப்பி அவங்கள மீட் பண்ணதில். என்ன சொல்கிறது, இங்கேருந்து எய்தாப்பில் போயிருக்கிறாங்க, பார்த்துட்டு அதுக்கப்புறம் டான் பண்ணி வந்து வந்திருக்கிறாங்க. ஓகே, ஹாப்பி. அப்புறம் ஹைவேஸில் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, 6th gear வரைக்கும் வந்து போட்டுருவோம் வரிசையாக, ஆனால் அதுக்கப்புறமும் ஒரு 3 gear இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் தோணுச்சு. கொஞ்சம் ஸ்பீட் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருந்துச்சு. ஸோ ஓகே, பட் என்ன சொல்கிறது, இன்னுமே நம்ம ஹைவேஸில் வந்து ஃபுல் ஸ்பீடு வந்து போகலை, 80 தான் மெயின்டைன் வந்து வந்துருக்குறோம். 8 மெயின்டைன் பண்ணுறதுக்குலாம் வண்டி சூப்பராக இருக்கு ப்ரோ, ஸ்மூத்னஸ் சூப்பராக இருக்குது. கே டோக்கியோ இன் எஸ்கே மோட்டார் சைக்கிளிஸ்ட், இங்கே தான் வந்து வந்திருக்கோம். எதுக்கு தெரியுமா வந்திருக்கிறோம், ஸோ ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன் PDI பண்ணுறதுக்கு தான் வந்து வந்திருக்கோம். அதாவது நம்மளோட பேபி செக்னு நான் வந்து செல்லமாகனு சொல்லுவேன், நம்மளோட பேபியை வந்து ப்ரீ செக் வந்து பண்ணுவாங்கள்ல, ஸோ எல்லா ஸ்பாட்டுமே வந்து கரெக்டாக இருக்குதா, எல்லா பார்ட்லேயுமே வந்து கரெக்டாக டைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா செக்குமே வந்து முடித்தாச்சு. ஸோ என்னோட நம்பிக்கை எஸ்கே மோட்டர் சைக்கிளிஸ்ட், ஸோ நான் R15M எடுத்தாலும் சரி R1M எடுத்தாலும் சரி, ஸோ நான் இங்கே தான் வந்து விடுவேன். அதனால தான் நான் என்னோடய நம்பிக்கையான இடத்துல வந்து லைட்டாக செக் பண்ணிவிட்டு எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, சூப்பராக இருக்குதா, எந்த பிரச்சனையுமே இல்லை, எல்லாமே ஒரு வாட்டி வந்து செக் பண்ணிட்டாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, தேங்க்யூ. ஸோ நான் வந்து அப்படியே வந்து கிளம்புறேன் அண்ட் தேங்க்யூ, பை பை ப்ரோ. ப்ரோ லாங் ட்ரைவில் வந்து நமக்கு R15M வந்து வேறு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். டிஸ்பிளேயை பற்றி பார்த்தோம் அப்படின்னா வந்து எத்தனை கியரில் போகிறோம் அப்படிங்கிறது வந்து சொல்லிடும். அண்ட் அது போக நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஆர்பிஎம் மேலே போகும்போது இந்த இடத்துல குயிக் ஷிஃப்டர் QC அப்படிங்கிற ஒரு இது வந்து வந்து இண்டிகேட் ஆகும், அப்படின்னா நீங்கள் குயிக் ஷிஃப்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வந்து இன்டிமேஷன். அண்ட் டைம் கொடுத்துருக்கு ரொம்பவே நல்லது, ஏன்னா ரொம்ப நேரம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும், ஸோ டைம் பார்த்துட்டே வந்து போயிட்டுருக்கலாம், ஏன்னா எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிக்கலாம். அண்ட் அது போக என்ன இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதில் என்ன அப்படின்னா L/100 km, அதாவது ஒரு எத்தனை லிட்டருக்கு 100 km வந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் 80 வரும்போது எவ்வளோ கிடச்சி அப்படின்னா 2.0 இல்லை 1.8 வந்து கிடச்சி, அதாவது 2 லிட்டருக்கு நீங்கள் வந்து 100 km போகலாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுற மாதிரி வந்து காட்டுச்சு. ஸோ இட்ஸ் குட். அண்ட் இதை வந்து கனெக்டிவிட்டியும் வந்து இருக்குது, அதாவது மொபைல் கனெக்டிவிட்டி இருக்குது, மெசேஜ் அண்ட் கால்ஸ் வந்துச்சுன்னா வந்து இனிமேட் வந்து பண்ணோம். பட் நான் அதை வந்து எனபிள் பண்ணி வைக்கலை, அதாவது நான் இன்னும் கனெக்டே வந்து பண்ணல, இனி தான் கனெக்ட் பண்ணிட்டு உங்களுக்காக வந்து வீடியோ வந்து மேக் பண்ணணும், எப்படி கனெக்ட் பண்ணுறது, என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே சரியாக வந்து தெரியல. அதான் யமஹா மோட்டார் சைக்கிள் கனெக்ட் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணி வந்து பார்க்கணும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் டோன்ட் ஃபர்ட் டு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு குட்டி இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து சொல்லிட்டேன், உங்களுக்கு வேறு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு அப்படி இல்லை வந்து வேறு ஏதாவது அடிஷனல் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா சொல்லுங்க. R15M ஓட ஃபுல் ரிவ்யூ பண்ணும்போது அதை நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்றேன், ஓகேவா? சோ தேங்க்ஸ் சோ மச், பை பை, லவ் யூ ஆல்.